ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். நம்ம வீட்டுல சாதம் சமைக்கக்கூடிய பானை இப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஐஸ்வர்யமானது பெருகும் என்பது முன்னோர்கள் வாக்கு. அது எப்படி இருக்க வேண்டும், அதை எப்படி பராமரிக்க வேண்டும் என்பதை பற்றி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம் பசியை ஆற்றக்கூடிய சாதத்தை சமைக்கக்கூடிய பானையானது நம்ம முன்னோர்கள் ரொம்பவே பயபத்திரமா பாதுகாத்து வந்தார்கள், அதற்குண்டான மரியாதையை கொடுத்தார்கள். அந்த பாத்திரமானது எப்பொழுதுமே சுத்தமாக இருக்கும்படி பார்த்து கொண்டார்கள். ஆனா இப்ப இருக்கக்கூடிய நாகரீக வளர்ச்சி காரணமாக நம்ம என்ன செய்யறோம், குக்கர்ல தான் சாதம் வைக்கிறோம். அப்படி இருந்தாலுமே கூட இந்த வழிமுறைகளை அதற்குமே நம்ம பின்பற்ற வேண்டும். சாதம் வடித்த பிறகு அந்த சாதத்தை வேற பாத்திரத்திற்கு மாற்றிவிட்டு உடனே அந்த பானையை நம்ம கழுவ வேண்டும். ஒரு சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா அதை அப்படியே கொண்டு போய் சிங்க்ல போட்டுருவீங்க, அது ரொம்ப நாள் அப்படியே ஊறிக்கிட்டே இருக்கும். அடுத்த நாள் வரைக்கும் அதை ஊறி அதுக்கப்புறமா தான் நம்ம கழுவுவோம். ஆனா மற்ற எச்சில் பாத்திரங்களோடு இந்த சாதம் வடிக்கக்கூடிய பாத்திரத்தை போடக்கூடாது. இது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடமாகவும் பார்க்கப்படுகின்றது. அதனால கண்டிப்பாக இந்த சாதம் வடிக்கக்கூடிய பானையை சாதம் வடித்து முடித்த பிறகு உடனே மாற்றி விடுங்கள். உடனே அதை கழுவி சுத்தப்படுத்தி, ஒரு சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா வெயில்ல காய வைத்து உடனே எடுத்து அதை சமையல் அறையில ஒரு இடத்துல வச்சிருவாங்க. அதே போல கொஞ்சம் சாதம் இருந்தாலும் கூட ஒரு சிலர் என்ன செய்வாங்க, அந்த பானையிலேயே போட்டு தண்ணி ஊத்திடுவாங்க. சுத்தி இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பகுதியெல்லாம் காய்ந்து போகும். இது போன்ற அந்த சாதம் சமைக்கக்கூடிய பானையானது காயக்கூடாது. இப்படி செய்தால் அந்த வீட்டுல வறுமையானது இருக்கும். இன்னும் நம் முன்னோர்கள் பாட்டிமார்கள்லாம் பாத்தீங்கன்னா சாதம் சமைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பானையை தொட்டு கும்பிட்டு, அடுப்பை தொட்டு கும்பிட்டு ரொம்ப பக்தியோடு சமைப்பார்கள். அப்படி சமைத்த உணவானது நம் முன்னோர்களுக்கு ஆரோக்கியத்தையும் கொடுத்தது. ஆனா இப்ப இருக்கக்கூடிய ரொம்ப அவசர காலத்துல நம்ம ஏதோ வச்சோம் இறக்கணும் வடிச்சோம் அப்படின்றத போறோம். அப்படி செய்யவே கூடாது. அதற்குண்டான மரியாதையை கொடுத்து கண்டிப்பாக அதற்குண்டான நெறிகளை நம்ம பின்பற்ற வேண்டும். அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப வந்துட்டு நம்ம என்ன யூஸ் பண்றோம், அலுமினியம் அல்லது சில்வர் யூஸ் பண்றோம். அலுமினியம் பாத்தீங்கன்னா நாள் அடைவுல அந்தந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப சொட்டையாயி போயிடும், நெளிஞ்சிரும். இருந்தாலுமே கூட அந்த பானையை நம்ம பயன்படுத்திட்டே இருப்போம். நெளிந்த பானையையோ அல்லது சொட்டையான பானையையோ நம்ம பயன்படுத்த கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா உடனே அதை மாற்றி விடுங்கள். இன்னும் மிக முக்கியமாக ஆரோக்கிய ரீதியாக பார்க்கும் பொழுது அலுமினிய பாத்திரத்துல ரொம்ப நாளைக்கு நம்ம சமைக்க கூடாது, அதை அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். இதே நீங்க சில்வர்ல வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப வரக்கூடிய சில்வர்லாம் பாத்தீங்கன்னா இரும்பு கலந்ததா இருக்கு, அதனால அங்கங்க துருப்பிடிச்சு போயிடும். ஸோ அந்த மாதிரி துருப்பிடித்த பாத்திரங்களையும் சாதம் வடிப்பதற்கு பயன்படுத்தாதீர்கள். இன்னும் மிக முக்கியமாக சாதம் வடித்த உடனே அதை வேறு பாத்திரத்துல மாற்றிவிட்டு தான் நம்ம அதை சாப்பாட்டிற்கு எடுத்துட்டு வர வேண்டும். ஒரு சில வீடுகள் என்ன செய்வாங்க, பானை வடிச்ச பானையோடய அந்த பானையோடய தூக்கிட்டு வந்து வைப்பாங்க. அதை செய்யவே கூடாது. நீங்க டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்றதாக இருந்தாலும் சரி, இல்லை தரையில் உட்காந்து சாப்பிட்றதாக இருந்தாலும் சரி, அந்த பானையை கொண்டு வந்து நடு வீட்டில் வச்சு அதிலிருந்து சாதத்தை எடுத்து பரிமாறக்கூடாது. இது போன்ற ஒரு சில விஷயங்களை இந்த சாதம் வடிக்கக்கூடிய பானையில நம்ம மிக முக்கியமாக கவனித்து அதை எப்படி நம்ம பராமரிக்க வேண்டுமோ அப்படி பராமரித்தால் கண்டிப்பாக ஐஸ்வர்யமானது பெருகும். அதே போல இந்த பாத்திரத்துல நம்ம வேறு வேலைகளையும் செய்யக்கூடாது. ஒரு சில பேர் சுடுதண்ணி காய வைப்பாங்க, சுடுதண்ணி சுட வைக்கிறது, இது போன்ற வேலைகளையும் செய்யக்கூடாது. அதனால அதற்குண்டான நெறிமுறைகளையும் அதற்குண்டான பக்தியையும் நம்ம கொடுத்து அதற்குண்டான வழிமுறைகளை நம்ம பின்பற்றும் பொழுது கண்டிப்பாக நம்ம வீட்டுல ஐஸ்வர்யமானது பெருகும். இந்நாள் வரை இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு தெரியல அப்படின்னா கூட, இனிமேல் வரக்கூடிய காலங்கள் கண்டிப்பாக இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களை நம்ம மாற்றிக்கொண்டோமே என்றால் நம்ம வீட்டுல செல்வ வளமானது பெருகும். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.